மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழக வேந்தர் ஜெகந்நாதனை சந்தித்து ஆலோசனை நடத்துவதை கண்டித்து ஆளுநர் ஆர் என் ரவி வருகையை எதிர்த்து இந்திய மாணவர் சங்கம், அனைத்திந்திய மாணவர் கூட்டமைப்பு உள்ளிட்ட மாணவர் சங்கத்தினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நடராஜன் வழங்க கேட்கலாம். பெரியார் பல்கலைக்கழகத்தில் இன்று ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையொட்டி பல்வேறு அமைப்புகள் சார்பில் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு எதிராகவும் தமிழக ஆளுநருக்கு எதிராகவும் பல்வேறு அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெரியார் பல்கலைக்கழகத்தை கண்டித்தும் தமிழக ஆளுநரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஏற்கனவே குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஆதரவாக தமிழக ஆளுநர் வருகை என்பது பல்வேறு ஆதாரங்களை அளிக்கக்கூடிய செயலாக கருதி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு விமானம் மூலம் வந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தற்போதைய கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தூங்கத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். வேந்த செய்திகளுக்காக சேலத்திலிருந்து டி எஸ் நடராஜன்.